ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் தவிர வேறு எதுவுமே காய் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே தயிர் சாதம் வச்சு கத்திரிக்காய் பொரியல் வச்சிடலாம், என்ன கத்திரிக்காய் பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் வண்ணிலமாக வெட்டி, வெங்காயத்தை குட்டையாக வெட்டி, வட்டலில் ரெண்டு முள்ளி போட்டு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து, அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் வட்டலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வத்தப்பொடியும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி அப்படியே அடுப்பை சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சு வேக வச்சிட்டோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பொரியல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது இல்லை அது இல்லை சமையல் பண்ண முடியாது அப்படிங்கிறத, எது இருக்கோ அதை வச்சு டேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு பேர் தாங்க சமையல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான குட்டி மெசேஜ் என்னென்னா, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்களாம், தூக்கம் வந்து கந்தையை உடுத்து வைக்கமா. அதனால் குடிக்கிறவங்களும் சாப்பாட்டுக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க இல்லையா, இதுதான் சாப்பிடுவேன், இதுதான் இருந்தால் இந்த நான்வெஜ் இருந்தால் தான் இன்றைக்கி சாப்பிடுவேன், இல்லட்டா சாப்பிட மாட்டேன், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு அடிமையானவங்க. இந்த மாதிரி அடிமை ஆகக்கூடாதான், அது ரெண்டுமே நம்மளை தரித்திர பாதையில் நடத்திடுமா. அதே போல் தூங்கணும் பட் தூக்கத்தை விரும்பக்கூடாதான். ஓகேங்க, இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.